நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வல்லாரை கீரை துவையல் எப்படி ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வல்லாரை உண்பாருடன் மல்லாடாதே அப்படின்னு ஒரு தமிழ் பழமொழியே இருக்குது. அந்த அளவுக்கு வல்லாரை கீரை நம்ம உணவு பழக்கத்தில் ஒரு மகத்தான இடத்தை பண்டைய காலத்திலேருந்தே பிடிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே வல்லாரை கீரையில் இருக்க செரட்டோனின் தான். அது நம்ம நினைவாற்றலை தூண்டுறதுக்கு பயன்படும். அதனால தான் வல்லாரை கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருமே வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு பெரிய பவுலில் வல்லாரை கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு உரித்து எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் முதல்ல ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து இதை நான் நல்லா வறுத்துக்கிறேன். இதை எண்ணெய் சேர்க்காம தான் நாம் வறுக்கணும், எண்ணெய் சேர்க்கக்கூடாது. வெறுமனே ஹீட்லேயே அந்த கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு நல்லா பொன் நிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அதே வாணலியில் நம்ம எவ்வளோ கடலைப்பருப்பு சேர்த்தோமோ அதில் பாதி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். நான் 6 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருந்தேன். அதனால் அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுபடணும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் அரைக்கும்போது உளுந்து அங்கங்கே கட்டி கட்டியாக பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அது நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா இதையும் நான் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அதே வாணலியில் 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து அதையும் நான் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் நான் ஒரு 4-5 வரமிளகாய், காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷில் இதுக்கப்புறம் நாம் எங்கேயுமே காரம் ஆட் பண்ண மாட்டோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அதுக்கேற்ப மிளகாயை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் வாணலி நான் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நம்ம கீரை சமைக்கும்போது சீரகம் அண்ட் பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் கீரை வந்து ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கெல்லாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்ச பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கீரை வந்து எப்போவுமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் டக்குன்னு டைஜஸ்ட் ஆகாது. அதனால் கீரை சமைக்கும்போது எப்போவுமே கொஞ்சமாக சீரகமும் பூண்டும் சேர்த்துக்கிறது பெஸ்ட்டு. ஓரளவு வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் கீரையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரையை வந்து அதிக நேரம் நம்ம வந்து அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸில் இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கூல் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். இப்போது நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு நெசசிட்டி இல்லை, லைட்டாக நர நரனே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்கிறதுனால இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அட் த சேம் டைம் நமக்கு நல்ல அரோமா வாசனையும் கிடைக்கும். இப்போ இதை லைட்டாக எண்ணெய் கடுகு விட்டு தாளித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியான வல்லாரை கீரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வீக்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் செஞ்சு நம்மளோட உணவுகளில் சேர்த்துக்கலாம். அதுலேயும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வல்லாரை கீரை ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.